பனிரண்டு ராசிகளுக்கான பலன் மற்றும் எளிய பரிகாரங்களை வழங்குவதற்காக ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான வார ராசி பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம் பலன் மற்றும் பரிகாரங்களை வழங்குவதற்காக யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் சார் முதல் ராசியா இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு ஜோதிட நேரத்தில் வாரம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதில் இந்த வாரமான பதினெட்டாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரை உள்ள நாட்களுக்கு உண்டான இந்த வார பலன்கள் அதாவது ஆடி ரெண்டு முதல் ஆடி எட்டு வரை உள்ள தமிழ் மாதத்துக்கு உண்டான வார ராசி பலன்களை பார்க்கப் போகின்றோம் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய ஒவ்வொரு வாரத்திற்கு உண்டான பலன்களும் பரிகாரங்களை பார்க்கின்ற சமயத்தில் இந்த வாரத்தில் முதல் ராசியான மேஷ ராசிக்கார்கள் சிவனை சரணாகதி அடைவதும் சிவமந்திரங்களை கேட்பதும் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளி கொண்டே போகும் இந்த வாரத்திலிருந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் பெரிய மனிதர்கள் சந்திப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கடந்த வாரத்திலே முடிந்திருக்கும் இந்த வாரத்திலிருந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் பல நாட்களாக தடைப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் சேர்த்து வைத்திருப்பீர்கள் இந்த ஃபைல் பார்க்கலாம் அந்த ஃபைல் பார்க்கலாம் இந்த புக்கு படிக்கலாம் என்று நாளைக்கு 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 என்று கொரோனா காலம் கட்டம் முழுவதும் வீணாக பேசிக்கொண்டு வீணாக கதை எடுத்துக்கொண்டு வீணாக டிவியில் உட்காந்து கொண்டு பாட்டு கேட்டுக்கொண்டு இல்லை என்றால் செல்போனிலேயே மு கதியாக உட்காந்து கொண்டு இந்த சேரியில் உட்கார்ந்த செல்ஃபோன் அந்த சோஃபாயில் உட்காந்த செல்ஃபோன் என்று பார்த்து இருந்து கடைசியில் இப்பொழுது வந்து எல்லாம் ஒரு அடிபடியாக ஒரு அறிபறியாக எல்லாம் ஒன்றாக ஒன்றுக்காக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்திருப்பீர்கள் எல்லாவற்றிலும் கவலைப்படாமல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஜர் ராசிக்காரர்கள் எனவே பொறுமையாக எல்லாவற்றிலும் செய்ய வேண்டிய விஷயத்தை பொறுமையாக இருந்தால் யாரிடத்தில் கோபதாபம் படாமல் உங்களிடத்தில் அவர்களுக்கும் உங்களுக்கும் எல்லா விதத்தில் பகலையே இருப்பீர்கள் திடீரென்று அவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருங்கி வரக்கூடிய சமயத்தில் கோபம் காட்டுவது எந்த நாயும் எல்லாவற்றிலும் பழகிறதுக்கு முன்பாக யோசித்துக் கொள்ள வேண்டும் எனவே சிறிது இறங்கி வந்து எல்லா வீட்டிலும் முடித்து கொடுப்பது பல பலவிதத்தில் நன்மையும் சந்தோஷத்தை தரும் உத்தியோக நிமித்தமாக சிறு சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே போதும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கொரோனா காலகட்டம் முடிந்தடுந்து விட்டது என்று மட்டும் நினைக்கக்கூடாது கண்டிப்பாக எல்லாவற்றிலும் ப்ரிவென்ஷனாக இருப்பதும் ஊசி போட்டுக்கொண்டாலும் நீங்கள் சேஃப்டியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் மாஸ்க் போட்டுக்கொள்வதும் சானிடைசரை அடிக்கடிக்கு வைத்துக்கொண்டு யூஸ் செய்வதும் மிக முக்கியமான அமைப்பாக உங்கள் ராசிக்கு காணப்படுகிறது சிவன் வழிபாடு இல்லாமல் தேகாரக்கியத்தில் மிக மிக கவனமாக சிறிய சளி தொந்தரவுகளை கூட அலட்சிப்படுத்தாமல் ஆயுர்வேதிக்கோ ஓமியோவோ ஆங்கில மருந்தோ ஏதாவது ஒரு மருத்துவரை பார்த்து விடுவது நன்மையும் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும் பிள்ளைகளுடைய படிப்பு சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் வந்து நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுபகாரியங்களெல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் உத்தியோக நிமித்தமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம் சார் நாளைக்கு நாளைக்கு சொல்லி விஷயங்கள்லாம் சேர்ந்து இருந்தாலும் அதை சரியா பண்ணக்கூடிய தெம்பு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க மேச ராசிக்காரங்கன்னு சார் சொல்லியிருக்கிறாங்க தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ராசியா இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் விநாயகரை சரணாகதி அடைவதும் விநாயகர் மந்திரத்தை கேட்பதுமே பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் முடியாத அளவுக்கு சந்தோஷம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் அஷ்டலட்சுமி கடாச்சும் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாரம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும் உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக டக்கு டக்குன்ற முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும் தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த சண்டை சச்சிவுகள் தீந்து சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுக் கொள்வீர்கள் தந்தை வழி உறவில் இருந்த உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்கள் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனோட உடல்நிலை இல்லாமல் உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இது காணப்படுவதனால் தூக்கமின்மை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை தரும் உடற்பயிற்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதும் முடிந்த அளவுக்கு தோப்புக்கரணம் செய்வதும் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கு சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் ஏண்டா இது கெடுத்து இப்படி நம்ம பேசுவதற்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வருமா என்று நினைக்காத அளவுக்கு வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கூட இருப்பவர்களால் ஏற்படுத்திவிடும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உத்தியோக தடைகள் வியாபார தடைகள் படிப்பு தடைகள் தொழில் தடைகள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கன்றுன்று கைகூடக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் சந்தோஷம் காணப்படும் குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு உங்களுடைய சந்தோஷமான குடும்பத்திற்கு மற்ற குடும்பத்துடன் நீங்கள் ஒப்பிட்டு பேசுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இன்றைக்கு வெற்றிக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கோபதாபங்கள் எல்லாம் குறைந்து குடும்பத்தில் அன்புனிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்வதற்கு நீங்களாக முயற்சி எடுப்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலங்கள் உத்தியோகத்தில் மிகப்பெரிய கௌரவம் சந்தோஷம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வண்டி வாகன மாற்றங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும் உத்தியோகத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூடக்கூடிய வாரமாக இது காணப்படுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் குடும்ப விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்தையும் சரியா ஃபாலோ பண்ணிக்கோங்க மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்கள் இந்த வாரம் மகான்கள் வழிபாடு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு அல்லது தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு செய்வது மனதில் பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் சுபகாரிய தடைகள் படிபூர்ண நிபர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதனால் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காமல் டக்கு டக்கு என்று பண்ணிக்கொள்ளுங்கள் திருமணம் விமர்சையாக நடத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் நீங்கள் எப்பொழுதும் ரிசப்ஷனை விள விளம்ப விமர்சையாக நடத்தி கொள்ளுங்கள் யார் உங்களை கேட்கப் போகிறது திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து டக்கு டக்கு என்று முடித்துக்கொள்வது வண்டி வாங்குவது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது கடை வாங்குவது போன்ற வாங்குவது போன்ற பிரச்சனைகள் கடனை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் சந்தோஷம் கடன் அமைப்பில் சுபகாரியத்திற்காக கடன் அமைப்பு இருப்பது மிகப்பெரிய ஏற்றம் என்பதை மிதன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இடது பக்க தேகார்க்கும் இதே பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் இருப்பவர்கள் மிக கவனம் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவெளியில் தேவையில்லாத குழப்பங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்படலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல் கண்டிப்பாக மிகப்பெரிய சந்தோஷம் அனுகூலங்கள் குருமார்கள் வழிபாடு தெய்வத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குருவின் வழிபாடு சகல நன்மை பசுமாடுக்கு இந்த வாரத்தில் உணவளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் அனாசிய பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் திட்டமிட்டு செல்லக்கூடிய பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் பிள்ளைகளுக்காக செல்கிறேன் அவர்களுக்காக செல்கிறேன் என்றெல்லாம் டாம்பிகம் வேண்டாம் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வாரமாக காணப்படுகிறது அதே சமயம் இன்னும் கொஞ்சம் சிறிது காலத்துக்கு பிறகு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய கௌரவத்துக்கும் தன்னம்பிக்கையும் அடையக்கூடிய காலகட்டம் ஏற்படும் இந்த சமயத்தில் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் விரைவில் அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக மிதன ராசிக்காரர்கள் உணரக்கூடிய காலகட்டம் ஏற்படும் மிதன ராசிக்காரர்கள் கடைசி நேரத்தில் கிளம்பி கர் அர்ஜென்டா அர்ஜெண்டா போகிறது அஷ்டமத்தில் சனியில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் மிதுன ராசிக்காரர்களை எழுதி வைத்து கொண்டு நேரம் தவறாமல் செல்வதே நேரம் தவறாமல் செல்லக்கூடிய விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதே நன்மை 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 என்றதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் நல்லது சார் இடம் வீடு கடை வாங்குறதுல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கடைசி நேரத்தில் டிராவல் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த ராசியாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் கடக ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் இந்த வாரம் மட்டுமில்லாமல் ஆடி மாதத்தில் சம சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் ஏற்கனவே சூரியன் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் முதுகு தண்டுவடம் நரம்பு கோளாறுகள் வயிற்றுபத்திரங்கள் திடீர் என்று அதிகரிக்கலாம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையீடு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் பழக்க வழக்கத்தில் சோசியல் மீடியாவில் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மிக கவனம் இளம் வைத்தியை சார்ந்த கடகராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் சோசியல் மீடியாவெல்லாம் எப்படி கையாளுகிறார்கள் என்பதை சிஸ்டத்திலிருந்து உங்களுக்கு மெசேஜ் வர மாதிரி வைத்துக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் தரும் என்பதை கடகராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடகராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்ற கைகூடக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்கள் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கடகராசிக்காரர்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் தேவையில்லாத அல்ட்டிக்கொள்ளாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்தலாக இருப்பது கடகராசிக்காரர்கள் செய்யக்கூடிய தியாகம் இல்லை அது குடும்பத்திற்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனத்தில் நீண்ட நாட்களாக கனவு இருக்கும் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ப வண்டி வாகனத்தை வாங்கி கொள்வதும் டாம்பிகத்துக்காக பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக செய்யாமல் உங்களுடைய குடும்பத்திற்கு உங்கள் வசதி ஏற்றவாறு செய்து கொள்வது பலவிதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் பொழுதும் கடகராசிக்காரர்களுக்கு யோகத்தின் அளவு பண்படாக கிடைத்தாலும் இந்த காலகட்டத்தில் சிறிது ஸ்லோவாக தான் இருக்கும் அதற்காக அழுட்டி கொள்ளாதீர்கள் எதிர்பார்த்த விஷயமெல்லாம் கை கூடவில்லை என்று டிப்ரெஷன் ஆகி கொள்ளாதீர்கள் எனக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்டம் இல்லை என்று புலம்பாதீர்கள் குடும்பத்தை விட்டு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் குடும்பத்தினர் உங்களுக்காக இருக்கிறார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு சிறிய விஷயத்தை செய்தாலும் சிறிய விஷயத்தை சொன்னாலும் அதற்காக ஈகோ பார்ப்பது பிரெஸ்டீஜ் குக்கர் வந்து வீட்டில் இருந்து கொள்ளலாம் பிரஸ்டீஜ் குக்கரை தலையில் வைத்துக்கொள்வது கொள்வது எந்தவிதத்தில் நியாயம் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும் நல்ல அனுகூலமான அமைப்பு இருந்தாலும் பொறுமையாக இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் மட்டுமில்லாமல் ஆடி மாதம் முழுவதும் கவனமாக இருப்பது ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் குடும்ப விஷயத்தில் கவனம் 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 அரச உத்தியோகத்தில் இருப்பவர்கள் யாரோ செய்யக்கூடிய சதிக்கு நீங்கள் பலியாகாமல் இருப்பதும் மேலதிகாரிகளிடத்தில் தர்க்கம் செய்வதும் உமக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன எனக்கு தான் தெரியும் என்ற இந்த தேவையில்லாத தர்க்கம் பிறகு காலம் முழுவதும் வருத்தப்பட வைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் கிருஷ்ணரை வெளிப்பாடுவது இந்த வாரத்தில் நன்மையும் அனுகூலித்து தரும் நாராயணியும் என்று சொல்லக்கூடிய குருவாயர் கிருஷ்ணர் பாடலை கேட்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்ப விஷயங்கள்லேயும் மிகப்பெரிய கவனம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார் சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறு ஏற்படும் என்னடா ஆடி மாதத்தில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை செல்வி பேசுகிறார் என்றால் கிரகங்கள் எந்த காலகட்டத்திலும் எந்த மாதம் ஆடி மாதமெல்லாம் நமக்கு தான் மார்கழி மாதம் நமக்கு தான் கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறதோ அதுக்கு உண்டான பலன்கள் நல்லது நல்லது செய்யும் கெட்டது கெட்டது செய்யும் மாத கணக்குகள் எல்லாம் கிரகங்கள் பார்ப்பதில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்து வேண்டும் கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு வாங்குவது வீடு விற்பது விவசாய நிலங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் டக்கென்று முடித்து கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அனுமன் வழிபாடு உங்களுக்கு பலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் மன அழுத்தத்திலிருந்து தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு அனுமன் சாலிசா கூறுவதோ அல்லது கேட்பதோ அது ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு கேட்கக்கூடாது என்றெல்லாம் நீங்களாக ஒரு குறிப்பிட்ட குழப்பம் செய்து கொண்டால் அதற்கு ஜோதிடம் பொறுப்பாகாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பசுமாடுகளுக்கு உணவளிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்ம அஷ்டலட்சுமி கடாட்சம் வீடேறி வருவதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படுவதற்குண்டான அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் ஸ்கின் அலர்ஜி திடீரென்று ஏற்படலாம் பதட்டப்படாதீர்கள் பொறுமையாக இருங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்போ அலர்ஜியோ கிச்சிங் போன்ற அரிப்பு போன்ற விஷயங்கள் காணப்பட்டால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம் அவர்கள் வந்தாலும் இடத்தில் தேவையில்லாத நீங்கள் எவ்வளோ செய்தாலும் உங்களைப் பற்றி ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனை ஏற்படுத்தி விடுவார்கள் அந்த விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் உறவினர்கள் விஷயத்தை தவிர மற்றபடி நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம் வீடு அமைப்பு சித் பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தை தரும் உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாள் பிரச்சனை ஒன்றை நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதும் சுபகாரியத்தில் டக்கு டக்குன்ற கைகூடக்கூடிய காலகட்டம் சுபகாரியத்திற்கு உண்டான பண வரவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் வாங்குவது விருப்பது எல்லாம் தள்ளி கொண்டு போகாமல் டக்கு டக்குன்ற முடித்து கொள்வதும் அசையாமசையா போல் சேர்க்கை ஏற்படுவதும் பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படுவதும் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும் சிம்மராசிக்காரங்களுக்கு ஆடி மாசமா இருந்தாலும் பரவாயில்ல நிலம் வாங்குவது தொடர்பான விஷயங்கள்ல அனுகூலம் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் துறை ரீதியான ப்ரமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சார் சொன்ன வழிபாடையும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமான வாரம் தான் அடுத்த ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணீர் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்குமே மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ சிக்கல்கள் இல்லை நல்ல முன்னேற்றமான அமைப்பு ஏற்படும் உறவினர்களுக்குண்டாக தேவையில்லாத குழப்பங்களோ தேவையில்லாத சங்கடங்களோ டிப்ரெஷன் வரைக்கும் கொண்டு செல்லலாம் கன்னியாராசிக்காரர்களுக்கு எனவே பூர்வீகத்தில் குலதெய்வ வழிபாடை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது இன்றைக்கு இந்த வாரத்தில் மிக மிக முக்கியம் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக வயிற்று வயிற்றுபத்திரம் திடீரென்று அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கன்னியாராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி சந்தோஷங்கள் ஏற்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு யோக பலங்கள் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் சிக்கல்கள் பெருசாகாமல் இருப்பதற்கு நீங்கள்தான் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் உங்களைப் பற்றி குடும்பத்தில் இருப்பவர்கள் ரத்த பந்த உறவுகள் தாய் தந்தையர் ஏதாவது சொன்னாலும் கண்டிப்பாக நான் திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்வதை விட்டுவிட்டு தர்க்கம் செய்வது எந்த விதத்தில் நியாயம் உங்களுக்காக வாழ்ந்தவர்கள் உங்களுக்காக கஷ்டப்படுவார்கள் ஏதோ ஒரு வருத்தத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தைகளை சொல்வார்கள் அதற்காக இவ்வளவு பிரச்சனைகளோ இவ்வளோ கஷ்டத்தையோ நீங்கள் சொல்வதெல்லாம் நியாயமா என்பதை யோசித்துக் கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய யோகத்தை தரும் அரசு கௌரவம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம் ஏற்படும் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் ஏற்படும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பார்த்து கொள்ளுங்கள் படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை தொழில் தடை எல்லாம் நிச்சயமாக ஏற்படும் அடிமை தொழிலிலிருந்து சில வியாபாரம் தொழில் தொடங்குவதற்கு உண்டான திடீரென்று கூட்டு சேர்ந்து முன்னேறுவதற்குண்டான அனுகூலங்கள் லாபமும் சந்தோஷமும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் யோக பலங்கள் ஒன்றாக அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கன்னியாராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் விட்டுக்கொடுங்கள் வட்டாரத்தில் ஏற்றம் பெறுங்கள் என்பதே இந்த வாரத்தில் உண்டான மகிமை நல்லது சார் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்று மிகுந்த வாரமா இருந்தாலும் குடும்ப விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததா இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சார் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு துளாராசிக்காரர்கள் ஒத்தை தளவழி சைனஸ் போன்ற விஷயங்கள் கால்சியம் டெபிஷியன்சி பற்களில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் விட்டமின் மினரல்ஸ் போன்ற பாதிப்பு இருக்கக்கூடிய ஹார்மோன் குறைபாடுகள் ஏற்கனவே கொரோனா தாக்குதல் இருப்பவர்கள் நடக்கிறதே பிரச்சனையாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் அவர்கள் மட்டும் சிறிது கவனமாக மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும் மருத்துவர்களுக்கு பயந்து மருந்துகளுக்கு பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு செல்வதற்கு பயந்து நீங்களாக சுய மருத்துவமாக பாட்டி வைத்தியம் எல்லாம் எடுத்துக்கொண்டால் ஜோதிடம் பொறுப்பாகாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு துர்கை வழிபாடு இந்த காலகட்டத்தில் மிக மிக ஏற்றத்தை ஆடி மாதத்தில் தரும் துர்கை அஷ்டோத்திரங்கள் துர்கை கவசங்கள் துர்கை மந்திரங்கள் துர்கை காயத்திரிகள் காத்தநாய வித்மிகை கன்னியாகுமரி தீமிகை தன்னு துர்க்கை பிரஜோதயாத் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை கேட்பதோ அல்லது சொல்லிக்கொண்டே இருப்பதோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல கஷ்டத்தையும் சகல மனோவலத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி தரும் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மேன்மையும் அனுகூலத்தையும் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் பதவி உரிமை தேடி வரக்கூடிய பிராப்தம் உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீரும் வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் செல்வாக்கு உயர உயர உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை அதிக முக்கியத்துவம் முக்கியம் ராசிக்காரர்கள் சோம்பல் இல்லாமல் செய்யக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரத் தடைகள் படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை பிள்ளைகளுக்கு உண்டான தேவையான வண்டி வாகன மாற்றங்கள் அசையம சேப்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் அனுகூலங்கள் ஏற்படும் திட்டமிடாத பயணங்கள் திடீரென்று மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறைவதுக்குண்டான சாத்தியக்கூறான அமைப்பென்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் துர்கை வழிபாடும் துர்கை சரணாகதியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அத்தினி தடைகளும் நிவர்த்தி ஏற்பட்டு டக்கு டக்கு என்று கழிக்கு விடக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக நான் சொல்வது வாயிலா ஜீவராசிகளாக இருக்கக்கூடிய பைரவர்களுக்கு கண்டிப்பாக திருநாய்களுக்கு உணவு அளிப்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை பரிபூர்ணமாக வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமையில் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் நம்பிக்கை சந்தோஷம் நல்லது சார் இந்த வாரம் துளாராசிக்காரவங்களுக்கு துர்கை வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கி நீங்கி ஏற்றுமரக்கூடிய வாரமாக இருக்கக்கூது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க செல்வாக்கு உயரக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது பெருமாள் வழிபாடு இந்த வாரத்தில் மேன்மை அடையும் பெருமாளுடைய கோவிந்த நாமாளி சொல்வது கேட்பது இவங்களுக்கு பிடித்த இந்த பெருமாள் மந்திரத்துக்கு சரணாகதி அடையுங்கள் பசுனை கொடுப்பது பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் தடைகள் காணப்படும் விநாயகருக்கு ஒரு சிதற்காய் உடைத்துவிட்டு பயணங்கள் புது தொழில் புது அமைப்புக்கெல்லாம் உத்தரவாதத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் விநாயகருடைய காரிய சித்தி விநாயகருடைய அகவல் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும் நீங்கள் பெருமாளை கும்பிட்டாலும் விநாயகருடைய மந்திரங்கள் தான் உங்களுக்கு கேது உங்கள் ராசியில் இருப்பதிலிருந்து பாதிப்புகள் தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்துவதற்கு விநாயகருடைய சகலவிதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மந்திரங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் இந்த வாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் சனியுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய பொருள் பெரும் பெருமைமிக்க பதவிகளுக்கு வர வைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் திருமண தடைகள் திடீரென்று ஏற்படலாம் அதெல்லாம் சிறிது காலங்கள் குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு மற்றும் நான் சொன்ன தெய்வ வழிபாடு எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் தாய் வழி தந்தை வழி ஒரு அவர்களுடைய தேகாரோக்கத்தை மிக மிக கவனமாக பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்கு உண்டான சாத்தியக்கூரமான காலகட்டம் அடுத்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள் அது வரைக்கும் உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பு சம்பந்தப்பட்ட முடிவுகளை மட்டும் சிறிது தள்ளி போடுபவர்கள் புத்திசாலிகள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களுக்கு பொறுமை காட்பவர்களுக்கு மூட் அவுட் ஆகாமல் மூட் ஸ்விங் ஆகாமல் கேது இருப்பதால் இதை போகிறேன் அதை செய்ய போகிறேன் என்று வருத்தப்படக்கூடியவர்களுக்கு பெரும் சிக்கல்களும் கஷ்டங்களும் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்பட்டு விடலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும் மேலதிகாரிகள் அடிக்கடிக்கு கூப்பிட்டு உங்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள் இவருக்கு என்ன தெரியும் என்று என கூப்பிட்டு ஆலோசனை சொல்கிறார் என்றெல்லாம் வருத்தப்படாமல் பொறுமை காப்பது நன்மை சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை விருச்சக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு விநாயகருடைய அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் மன அழுத்தம் அதிகமாக இருப்பவர்களுக்கு நரசிம்மருடைய மந்திரங்கள் நரசிம்மருடைய பாராயணங்கள் யூடியூப்பில் நரசிம்மருடைய பிரசித்தி பெற்ற கேத்திரங்களை காண்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை தீக்கும் அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் குருவின் அனுகூலத்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் இந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு உத்தியோகம் டக்கு என்று கைகூடக்கூடிய காலகட்டம் என்பதை விருச்சக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே போதும் நல்லது சார் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பெருமாளுடைய வழிபாடால ஏற்றம் தரக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போது விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகிட்ட போய் தேவலாத தர்க்கம் பண்ணி எதுவும் வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சார் தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சுழுக்கு பிரச்சனை தான் மிக அதிகமாக காணப்படக்கூடிய வாரம் எனவே கால் சுழுக்கு கை சுழுக்கு முதுகு சுழுக்கு என்ற எல்லா விஷயத்திலும் உட்காரது ஏந்துக்கிறது மிக கவனமாக வழுக்கலான இடங்களில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும் கண்டிப்பாக பசுமாடு உணவு அளிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படாது தனுசு ராசிக்காரர்களுக்கு விநாயகர் பெருமாள் மன்னிக்கவும் விநாயகர் அனுமன் நரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இந்த மூன்று தெய்வத்தில் ஏதாவது ஒரு தெய்வம் இந்த வாரம் பிடித்துக்கொண்டாலே போதும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுடைய விசா எக்ஸ்டென்ஷனோ அல்லது ஏதாவது ஒரு அட்மிஷனோ அல்லது உத்தியோகத்தில் திடீரென்ற பிரச்சனையோ ஏற்படலாம் கடல் கடந்த உத்தியோக நிமித்தம் தொழில் நிமித்தம் வியாபார நிமித்தம் படிப்பு நிமித்தமாக இருக்கக்கூடியவர்கள் தேவையில்லாத பாதிப்புகளோ பாஸ்போர்ட்டுடைய எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் பார்த்து கொண்டு செல்வது நன்மை தரும் கொரோனா காலகட்டத்தில் மாட்டிக்கொண்டு பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகாமல் இருந்தால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் ரகசியங்கள் மரும ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் விலை உருந்த பொருள்களை கையாளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பிறருக்கு ஆலோசனை சொல்வது வேலைக்காரர்கள் விஷயத்தில் கோபப்படுவது அவர்களை இப்போ கடிந்து கடும் சொற்களில் பேசுவதெல்லாம் எதிர்மறைவான உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் பிடிக்கவில்லை என்றால் அனுப்பிவிடுவதே நன்மையை ஏற்படுத்தி தரும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கூடவே வைத்துக்கொண்டு அவர்களை திட்டிக் கொள்வது வன்மத்தை ஏற்படுத்தி தேவையில்லாத உங்களுக்கு தான் கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் கணவனாக இருந்தால் மனைவியுடைய உணவு உறவினர்களாலோ அல்லது மனைவியாக இருந்தால் கணவனின் உறவினர்களாலோ தேவையில்லாத குழப்பங்களோ சங்கடங்களோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் கனவுகள் ஒன்று நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு விட்டு கையெழுத்திடுவது நன்மையை அனுகூலத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட வீடு கட்டுவது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது போன்ற விஷயங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்தி லாபம் சந்தோஷம் மிகப்பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தை தரும் படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது பலவிதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக வங்கி பட்டகத்திலோ அல்லது அந்த பொருளுக்கு உரு உரிமையாளரிடத்தில் கொடுத்து விடுவது நன்மை தரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ப்ரமோஷன் மற்ற விஷயங்கள் தடைகள் திடீர் என்ற டிரான்ஸ்ஃபர்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐயோ இப்படி வந்து விட்டது அப்படி வந்து விட்டதே இந்த அரசியல்வாதியை பார்ப்பது அந்த அரசியல்வாதியை பார்ப்பதெல்லாம் விட்டுவிட்டு இதெல்லாம் வரும் இது சிறிது நாட்களில் மாறிவிடும் என்று நம்பக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை அனுகூலத்தை தரும் சட்டத்துக்கு புறமானோர் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலங்கள் தரும் ஆன்மீக மாற்றங்கள் ஆன்மீக திருப்பணிகள் கோயில் திருப்பணிகள் கோயில்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுப்பது அன்னதானங்கள் செய்வதெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம் சந்தோஷம் மனநிறைவை ஏற்படுத்தி தரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பூமி வாங்குறது நிலம் வாங்குறது தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் ஏற்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் படித்து பார்த்து கையெழுத்து போடணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஆன்மீக திருப்பணிகள் செய்யும் போது அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தனுசு ராசிக்காரவங்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இப்போ சிவன் தாயார் வழிபாடு சிவனும் பார்வதி வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை மனு கொலத்தை தரும் விநாயகர் சிவன் தாயார் வழிபாடு என்று பார்வதி வழிபாடு திங்கக்கிழமையில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் தரும் கண்டிப்பாக வயிற்று உபத்திரங்கள் முதுகு கோளாறுகள் முட்டுவழி பாதமரிக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் சனியால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறு பாதிப்புகள் பெரிய கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு தேகாரைக்கும் வண்டி வாகனம் சோம்பலால் தேவையில்லாத குழப்பங்கள் ஒரு சாதாரண விஷயத்தை கூட பிறகு பார்த்துக்கொள்ளலாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தள்ளி வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் உத்தியோக நிமித்தம் தொழில் நிமித்தம் வியாபார நிமித்தம் படிப்பு நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் படைப்பாளிகள் சினிமா துறையினர் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் புது ஒப்பந்தங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் டக்கு டக்குன்று கைகூடக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் சோம்பல் இல்லாமல் பார்த்துக்கொண்டு டக்கு டக்குன்று முடித்துக்கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு யோகத்தின் அளவு பண்படகாக உயரக்கூடிய காலகட்டம் ஏற்படும் வண்டி வாகன மாற்றங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம் மனதுக்கு பிடித்த வண்டி வாகனத்துக்கு இன்வெஸ்ட் பெய்வது அதுக்கு வண்டி அதுக்கு உங்களுடைய கிரெடிட்டோடைய அமைப்பு வங்கிகளுடைய கடன் அமைப்பெல்லாம் கை கைகூடுவதெல்லாம் விரைவில் ஏற்படும் புது வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய உத்தமமான காலகட்டம் பேச்சாளர்களுக்கு உத்தமமான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கையும் உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது மிகப்பெரிய அமைப்பையும் சந்தோஷத்தையும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நிச்சயிக்கப்பட்டுவிட்டு ஃபோனில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று திருமணத்துக்கு பிறகு முன்பாகவே சட்டத்திட்டங்களை போட்டீர்கள் என்றால் திருமணத்தில் வரக்கூடிய துணை அல்லது துணை வேறு துண்டக்கானம் துணிய காணம் என்று ஓடிவிடுகக்கக்கூடிய காலகட்டம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலே பார்த்துக்கொண்டால் மற்ற விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் எதிர்பார்க்காத சந்தோஷத்தையும் இரட்டிப்பாக்கக்கூடிய காலகட்டம் சார் சிவன் பார்வதி வழிபாடு மிகப்பெரிய முக்கியமான அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லிருக்காங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வண்டி வாகனங்களை வாங்கக்கூடியதற்கான வாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் அதிகமாக சொல்லும் போது திருமணமாக போகிறவங்க திருமணம் நிச்சயமானவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செல்ஃபோனில் இந்த சித்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க அடுத்த ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார் கும்பராசிக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பதினோராவது ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நரசிம்மர் துர்கை வழிபாடு எல்லாவற்றிலும் விநாயகருடன் சேர்ந்து இந்த ரெண்டு தெய்வ வழிபாடு உங்களுக்கு ராகுவிடைய பிரீத்தி மிக சந்தோஷத்தையும் ஏற்றத்தை தரும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும் அதே சமயம் யாரிடத்தில் வன்மம் கொள்ளாமல் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரர்கள் மிகப்பெரிய தரும் அரசு கௌரவம் ஏற்படக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மேன்மை அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகத்தில் டக்கு கை கைகூடக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருந்தாலே நீங்கள் செய்த விஷயங்கள்லாம் அனுகூலத்தையும் பெற்று உத்தரக்கூடிய அமைப்பை தரும் புது ஒப்பந்தங்கள் ஏற்படும் இளம் வயது சார்ந்த கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் டக்கு டக்கன்று கை கூடும் அரசு கௌரவம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த இருந்து பதிவு உயர்விலிருந்து எல்லாமே உங்களுக்கு கைகூடும் சட்ட சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது இளம் வயது ஐம்பது வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு யோகத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரும் தெய்வமாக பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தெய்வ திருப்பணிகளுக்கு உங்களுடைய கைங்கிறிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் யோகத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டத்துக்கு கும்பராசிக்காரர்கள் அதற்கேற்றவாறு விரதங்கள் அனுஷ்டிப்பது மந்திர ஜபங்களை கேட்பதெல்லாம் மிக மிக முக்கியமான அமைப்பாக பார்த்து கொள்வது சகல விதத்தில் நன்மை விநாயகர் சிவன் அம்பாள் என்பது எல்லாம் இல்லாமல் எப்பொழுதும் வந்து விநாயகர் துர்கை நரசிம்மர் என்பது சகலவிதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை கும்பராசிக்காரர் உணர்ந்து கொள்ள வேண்டும் சிவன் உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தினாலும் இந்த வாரத்தில் நான் சொன்ன பரிகாரத்தை பிடித்து கொள்வது உங்களுக்கு வரக்கூடிய சகல கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி ஏற்படுவதுக்கு உண்டான அமைப்பு என்பதையும் கோயில் திருப்பணிகளுக்கு உங்களுடைய முடிந்த கைங்கரியங்கள் செய்வது கொரோனா காலகட்டத்தினுடைய நோய் முழுவதுமாக தீரவில்லை என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும் அதற்கேற்றவாறு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்வது பலவிதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும் கும்பராசிக்காரர்களுக்கு அசேம பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாரமாக இது காணப்படுவதனால் அதற்குண்டான அட்வான்ஸ் மற்ற விஷயத்திற்கு தயாராகப்படுத்திக்கொள்ளுங்கள் உங்கள் வீடு பக்கத்திலே சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம் பூமி சம்மந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கை கூடுவது டக்கு டக்கு என்று ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்ப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கைகூடக்கூடிய காலகட்டம் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் புது முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய காலகட்டத்துக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும் கண்டிப்பாக சார் அரசு கௌரவம் விரும்பிய வகையில் ட்ரான்சர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கும்பராசிக்காரங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு திருப்பணி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் கும்பராசிக்கு அமையும் சொல்லியிருக்காங்க இறுதியாக இருக்கக்கூடிய மீனம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார் மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு உத்தியோகத்தில் மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட உத்தியோக சம்மந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடாவடி வேண்டாம் பொறுமையாக இருந்தாலே போதும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை அசையாமசே பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் பூமி குறிப்பாக பூமி நிலம் வீடு போன்ற விஷயத்திலிருந்து நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று டக்குன்ற முடிவுக்கு வருவது மிகப்பெரிய சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது வெளிநாட்டு பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் வேற்றுமலை மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பிரமிப்பாகவும் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தில் மட்டும் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம் எனவே அவர்களுக்காக சிலர் சாக்ரிஃபைஸினை செய்வது உங்களுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ராகவேந்தருடைய வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தொற்றது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும் மகான்கள் வழிபாடு உங்களுடைய தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்தி தரும் மகான்களால் ஏற்பட்டிருந்த தடைகள் மகான்களாலே நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக காணப்படுவதை கண்டிப்பாக நீங்கள் பெருமையாக நினைக்கக்கூடிய காலகட்டம் என்பதை காட்டுக்கொள்ளுங்கள் இப்போ சுப்பிரமணிய புஜங்கம் மிக மிக வலிமையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் வார்த்தையில் தென் தடுவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் அபிவிருத்தியும் ஏற்படுத்தி தரும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம் வண்டி வாகன மாற்றங்கள் மிகப்பெரிய பிரமிப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் மீனராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் புத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமையாக நீங்கள் ப முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் உள்ளீர்கள் என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு கதியில் எல்லாம் செய்தீர்கள் என்றால் தேவையில்லாத குழப்பமும் சங்கடங்களும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும் எனவே மீன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகரித்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் அபிராமியில் இருக்கக்கூடிய பாடல் நம்பர் நாற்பதாவது பாட்டு எழுபத்தஞ்சாவது பாட்டு அபிராமி அந்த இருக்கக்கூடிய நாற்பது எழுபத்தஞ்சாவது பாடல் தினமும் ஜபிப்பது கேட்பது உங்கள் வாழ்க்கையில் மேன்மையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் கொண்டால் போதும் நல்ல சார் மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஏற்றம் தரக்கூடிய வாரமாக அமைய போது அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாம் ஏற்றம் தரக்கூடிய முடிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குடும்ப விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தேவை நிறைய விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு ஏழு இருபத்தி ஒன்று வரையிலான வார ராசி பலன்களை நாம் பார்த்தோம் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன் மற்றும் பரிகாரங்களை செல்வி சார் நமக்கு வழங்கினாங்க சார் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன் பரிகாரங்களை ரொம்ப எளிமையாக அழக வழங்குனதுக்கு நன்றி சார் வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஜோதிட நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் கூறி விடைபெற்றுக் உங்கள் செல்வி நன்றி